Yeah. Everybody knows that I'm breaking down. Hello, haggis. Vanakkam vandanam. Swagatham. Namaste. Namaskar. Enadatha language greet pannalum nammalum nammalkirukku. Anaivarukkum vanakkam. Naan unga GG Samson. Vaanga inikana video kulla pokala. Inikana video enga nda start avudhu pathina PUBG Indian version pathi dhaan full detail ah vandu paaka porom. காலையில் நேற்று வந்து காலையில் வந்து போட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா எந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டுருக்குன்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா எதனால் இன்னும் பப்ஜி வராமலே இருக்குது இந்தியன் வெர்ஷன்றது கிளியராக பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாரும் மாவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பப்ஜி இந்தியன் வெர்ஷன் வருமா வராது அப்படின்றத பற்றி தான் எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்க ஒரே விஷயம். அண்ட் இப்போது 3 ரீசன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன 3 ரீசன்னா, திருப்பி கம்பேக் வர்றதுக்கு பச்சை சிக்னல் போட்டாங்களா இல்லையா, ஸோ மினிஸ்ட்ரி அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து பச்சை சிக்னல் கொடுத்துட்டாங்களா இல்லையான்றது தான் காமிக்கிறோம். இப்போ வரையும் வந்து ரெட் சிக்னலே தான் இருக்குது. ஸோ ரீசன் 1 என்னன்றது பார்த்திங்கன்னா, ஸோ ஒய் அதாவது என்னென்னா ஒய் எக்ஸாக்ட்லி MEIT ஒய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏன் இன்னும் வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணலை அவங்களுக்கு. ஸோ பப்ஜி இந்தியன் வெர்ஷன் கூட ஏன் வந்து மீட்டிங்கே வைக்கலன்றதுக்கு 3 காரணம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிஷன் பண்ணுறாங்க, பேன் பண்ணுறதுக்கு டிசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஏற்ற மாதிரி ரூலை வந்து மாற்றிக்க மாட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் ரூலு, ஃபஸ்ட்டு ரீசனு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்து சைனீஸ் எப்படின்னா ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க, பேன் பண்ணணும் சைனீஸ் ஆப்புங்களை வந்து பேன் பண்ணுற ஒரு டிசிஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்வால்வ்ஸ் வந்து சென்டிமெண்ட், அதாவது பப்ளிக் சென்டிமெண்ட் கூட வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ பப்ளிக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனால் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்களும் பேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த என்டர்டைன்மெண்ட்டும் பேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அந்த சைடு அகேன்ஸ்டாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக மட்டும்தான் ரெண்டாவது ரீசனாக இருக்குது. மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் ரிசால்வ் ஆகாமலே இருக்கிறது தான் மூணாவது ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரீசனுமே வந்து நம்ம வந்து ஆர்டிக்கல்லேருந்து எடுத்தது. ஸோ 3 ரீசனுமே வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது. அண்ட் இப்போ வரையும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தீபாவளி டைமில் மட்டும்தான் பாசிட்டிவாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பப்ஜி இந்தியன் மொபைல் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மிங் சூன்றது மட்டும்தான், ஸ்டில் கம்மிங் சூன்றது அப்படியே எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ வரையும் க்ரீன் சிக்னல் கிடையாது, எல்லோ சிக்னலாக கூட இல்லை சொல்ல முடியாது. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது ரெட் சிக்னலில் தான் இருக்குது. ஸோ MEITY இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சைல்டு சைடு சில்ட்ரன் அந்த ரூலை வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. அது நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தோம், நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்றது கிளியராக வந்து நான் சொல்லியிருந்தேன். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே வந்து பப்ஜி இந்தியன் வெர்ஷன் வரலை அப்படின்றது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி பப்ஜி இந்தியன் வெர்ஷன் வராமல் இருந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இருந்தது MEITY தான் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. ஸோ MEITY வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து NCPCR அப்படின்றவங்க, அதாவது நேஷனல் சில்ட்ரன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு கேஸ் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்து ஆப்பு மேலே ஆப்பு வந்து வச்சுட்டே இருக்காங்க பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். இது பார்த்தாதே இந்த 3 ரீசன் வந்து ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. இதுதான் வராமல் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். ஸோ அஃபிஷியலாக வந்து அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, திரும்ப திரும்ப சொல்கிறது இப்படி தான். ஸோ பப்ஜி டைரக்டர் இந்தியன் வெர்ஷனோட டைரக்டர் கூட இன்னும் தெரியல வந்து பப்ஜி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்த வீடியோ அஃபிஷியலாக வரவே நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன், பை பை. நான் இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். See you, this is GG Samman. See you again. It's so cold.